வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முக்கிய நிகழ்வுகள் மற்றும் தகவல்கள். TNPSC சிலபஸ் தொடர்பான விரிவான பாடங்கள் மற்றும் வினா விடைகளை பெற மறக்காமல் நம்ம TNPSC யூனிவர்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. ரீஃப் டாக்ஸிக் அப்படிங்கிற சன்ஸ்கிரீனை தடை செய்த முதல் நாடு எது, எந்த நாடாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் கெஸ் பண்ணுங்கள். பலாவுங்கிற நாடு தான் இந்த சன்ஸ்கிரீனை தடை செஞ்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, பவளப்பாறைகள் மற்றும் கடல் வாழ்வுக்கு இது தீங்கு விளைவிக்குது அப்படிங்கிறதுக்காக இதை தடை செஞ்சுருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக குரல் வழி வங்கி சேவையை அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய வங்கி எது, எந்த வங்கியாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் கெஸ் பண்ணுங்கள். சிட்டி யூனியன் வங்கி தான் முதன் முதல்ல குரல் வழி வங்கி சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் இப்போ, அதாவது புது வருஷத்துக்கு அப்புறமா, 2020 அப்புறமா எத்தனை மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டிருக்கு? இந்த 2020 12 மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், திரிபுரா, ஜார்க்கண்ட். புத்தாண்டு தினத்தன்று உலகம் முழுவதும் பிறந்துள்ள குழந்தைகள் பற்றின யுனிசெஃபோட அறிக்கையில் உலகத்திலேயே அதிகபட்சமாக எந்த நாட்டில் குழந்தைகள் பிறப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு, எந்த நாடாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் கெஸ் பண்ணுங்கள். இந்தியாவில் தான் உலகிலேயே அதிகபட்சமாக புத்தாண்டு அன்னைக்கு குழந்தைகள் பிறந்திருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 67,385. எந்த போர் விமானம் விமானப்படையோட 41வது பிரிவில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டிருக்கு, எந்த விமானமாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் கெஸ் பண்ணுங்க. டோர்னியர் 228 அப்படிங்கிற விமானம் தான் இணைக்கப்பட்டிருக்கு. இது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தால் மேக் இன் இண்டியா திட்டத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்டது. கேலோ இந்தியா விளையாட்டுகளில் இப்போ 3வது பதிப்பு நடைபெறப் போகுது. இதில் எந்த விளையாட்டுகள் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கு, எந்த விளையாட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் கெஸ் பண்ணுங்கள். லான் பவுல் அதாவது புல்வெளி கிண்ணம் அப்படிங்கிற விளையாட்டும், சைக்கிளிங் சைக்கிள் ஓட்டுதலும், இந்த ரெண்டு விளையாட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கேலோ இந்தியா அப்படிங்கிற விளையாட்டில் 3வது பதிப்பு இப்போ நடைபெறப்போகுது. எங்கே அப்படின்னா அஸ்ஸாம் குவஹாத்தியில் நடைபெறப்போகுது. இதில் தான் சேர்க்கப்பட்டிருக்கு. 2020 குளோப் சாக்கர் விருதை வென்றவர் யார், யாராக இருக்கும் அப்படின்னு நீங்களும் கெஸ் பண்ணுங்கள். ரொனால்டோ தான் இந்த விருதை வென்றிருக்காரு. இவர் 9 6 முறை இந்த விருதை வென்றிருக்காரு. ரயில் பயணத்தின் போது ஏற்படும் வசதி குறைபாடுகள் குறித்த புகார்களை தெரிவிக்கிறதுக்காகவும், தகவல்களை கேட்டு அறிஞ்சுக்கிறதுக்காகவும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஹெல்ப் லைன் நம்பர் எது, எந்த நம்பராக இருக்கும் அப்படின்னு நீங்களும் கெஸ் பண்ணுங்கள். 139 அப்படிங்கிற ஹெல்ப்லைன் நம்பர் தான் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது 12 மொழிகளுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தேசிய அளவில் சாதனை படைத்ததற்காக கிருஷி கர்மான் அப்படிங்கிற விருதை பெற்ற மாநிலம் எது, தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தேசிய அளவில் சாதனை படைத்திருக்கு. இந்தோ திபெத் எல்லை காவல் படை தலைவராக கூடுதல் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? எஸ் தெஸ்வாலுக்கு தான் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட முப்படைகளின் முதலாவது தலைமை தளபதியாக பொறுப்பேற்று உள்ளவர் யார், யாராக இருக்கும் அப்படின்னு நீங்களும் கெஸ் பண்ணுங்க. ஜெனரல் பிபின் ராவத்து தான் இந்திய முப்படைகளோட முதலாவது தலைமை தளபதியாக பொறுப்பேற்றிருக்காரு. ஹைதராபாத்தில் நடைபெற்ற 34வது இந்திய பொறியியல் மாநாட்டில் என்ன மாதிரியான விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு, அந்த விருதை வென்றவர்கள் யார்? திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரோ திரவ உந்து சக்தி மைய இயக்குனரும் விஞ்ஞானியுமான நாராயணனுக்கு தேசிய வடிவமைப்பு விருது வழங்கப்பட்டிருக்கு. அக்னி 4 திட்ட இயக்குனர்,
அது மட்டும் இல்லாமல் டிஆர்டிஓ அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோட விஞ்ஞானியுமான கிஷோர்நாத்துக்கு இயந்திர பொறியியல் வடிவமைப்பு விருது வழங்கப்பட்டிருக்கு. ஒடிசாவில் உள்ள மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானியான அசோக் குமாருக்கு கட்டிடக்கலை வடிவமைப்பு விருது வழங்கப்பட்டிருக்கு. டிஆர்டிஓ நிறுவனத்தின் வளங்கள் மேலாண்மை பொது இயக்குனர் சித்ரா ராஜகோபாலுக்கு பெண் அறிவியலாளருக்கான சுமன் சர்மா விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனரான அனந்த ராமகிருஷ்ணனுக்கு சுற்றுச்சூழல் பொறியியல் வடிவமைப்பு விருது வழங்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கேட்கப்படலாம், இதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 107வது இந்திய அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது, எங்கவாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் கெஸ் பண்ணுங்க. பெங்களூருல வேளாண் அறிவியல் பல்கலைக்கழக GKVK வளாகத்துல தான் நடைபெற்றிருக்கு. இதோட தீம் என்ன அப்படின்னா, அதாவது கருப்பொருள் என்னன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரூரல் டெவலப்மெண்ட் தான் இந்த 107வது இந்திய அறிவியல் மாநாட்டோட கருப்பொருள். யார் 2012 மற்றும் 19 ஆண்டிற்கான விஞ்ஞானிகளுக்கான பொன்விழா உதவித்தொகை பெற தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சென்னை ஐஐடியை சேர்ந்த டாக்டர் ஸ்வேதா அகர்வால் தான் இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களோட சேர்ந்து 14 விஞ்ஞானிகளுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படுது. இவங்களுக்கு எந்த பிரிவின் கீழ் இதை தர்றாங்க அப்படின்னா, கிரிப்டோகிராஃபி அண்ட் இன்ஃபர்மேஷன் தியரிக்காக தான் இவங்களுக்கு தர்றாங்க. அயோத்தியா விவகாரங்களை கவனிக்க எத்தனை அதிகாரிகளை நியமித்து உள்துறை அமைச்சரகம் உத்தரவிட்டுள்ளது? 3 அதிகாரிகளை இதுக்காக நியமிச்சிருக்காங்க. ஆந்திர மாநிலம் திசா சட்டம் 2019 அமல்படுத்துவதற்காக சிறப்பு அதிகாரிகளாக யாரை நியமிச்சிருக்காங்க? ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் கிருத்திகா சுக்லா, ஐபிஎஸ் அதிகாரி எம் தீபிகா, இவங்களைத்தான் நியமிச்சிருக்காங்க. இந்த சட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைவாக விசாரிப்பதற்காகவும் விரைவாக நிறைவேற்றுவதற்காகவும் தான் இதை நோக்கமாக கொண்டு தான் இந்த திசா சட்டம் அமல்படுத்தப்பட போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.